வணக்கம். தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூர் பயண நிறுவனங்கள் விதித்த போக்குவரத்து கட்டண உயர்வும், நாட்டின் எல்லைகளில் டீசல் மோசடி கும்பல்களின் தொடர் கைதுகளும், டீசலுக்கான உதவித்தொகையை நீக்குவது தொடர வேண்டும் என்பதை நிரூபிக்கின்றது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். பொறுப்பற்ற தரப்புகளால் தவறாக பயன்படுத்தப்படும் நிதியை சேமிக்க டீசலுக்கான உதவித்தொகை நீக்கப்பட்டது முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன பிரதமர் லீ கியாங்கின் மலேசிய பயணத்தின் போது சீனாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்புக்கான 5 ஆண்டு திட்டம் விரைவில் கையெழுத்திடப்படும் என்று அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். உற்பத்தி, இலக்கவியல், பொருளாதாரம் போன்ற முக்கிய துறைகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் மலேசியா சீனா 5 ஆண்டு திட்டத்தின் 2வது சுற்று செயல்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. 2012 முதல் 2023 வரை நாட்டில் ஊழலை ஒழிவதற்காக உதவிய 514 அரசு ஊழியர்களுக்கு 1 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான வெகுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் அசாம்பாக்கி தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு 100 வெள்ளி லஞ்சம் வழங்கினால் அதே 100 வெள்ளியை அவர்கள் ஊழல் குறித்து தெரிவித்தால் வழங்கப்படும் என்று அசாம்பாக்கி உறுதியளித்தார். சீன பிரதமர் லீ கியாங்கின் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமானது இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். மேலும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை இரு நாடுகளும் இணைந்து தீர்க்க இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். 1974 தொடங்கிய 50 ஆண்டு கால அரசு தந்திர உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தவும், இரு நாடுகளும் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை ஆராயவும் இந்த பயணம் அமையும் என்றார் அவர். கீழடி உட்பட 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் இருந்தபடி தொடங்கி வைத்தார். பண்டை தமிழ் சமூகத்தின் தொன்மை, பண்பாடு, தொழில்நுட்பம் மற்றும் விழுமியங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படவுள்ளது என்றார் அவர். டெல்லியில் கடுமையான வெப்ப அலை வீசி வரும் நிலையில் இன்று 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதித்துள்ளனர். நாடு முழுவதும் கோடைக்காலம் இன்னும் முடிவடையாமல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆவணி பேருந்துகள் இயங்க அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறி இயங்கும் ஆவணி பேருந்துகளால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 34.56 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது. எனவே சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் ஆவணி பேருந்துகளின் இயக்கத்தை இனியும் அனுமதிக்க இயலாது. அண்டை நாடான பாகிஸ்தானை விட இந்தியாவின் வசம் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 இந்தியா தனது அணு ஆயுதங்களை விரிவு செய்ததாகவும், இதற்கு நவீன முறையை பின்பற்றியதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினாவாத் அரச குலத்தை அவமதித்ததாக அதிகாரப்பூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று தலைமை சட்ட அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. 74 வயதாகும் தக்ஷின் இவ்வழக்கில் பிணை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இன்று வடகொரியா செல்கின்றார். அங்கு நடைபெறவுள்ள முக்கிய மாநாடு ஒன்றில் புதின் பங்கேற்று இருவரும் முக்கிய ஆவணங்களில் ஒப்பந்தம் மேற்கொள்கின்றனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. மகாராஜா திரைப்படம் வெளிவந்து 3 நாட்கள் முடிவடைந்த நிலையில் இத்திரைப்படம் இதுவரை உலகளவில் 32.6 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த ஆண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் முதல் 3 நாட்களில் மகாராஜா திரைப்படமே அதிக வசூலை பெற்றது குறிப்பிடத்தக்கது. டசல் டோல்ஃப் அரங்கில் நடைபெற்ற யூரோ கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் அணியினர் ஆஸ்திரியா அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரான்ஸ் அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.